ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெயின்போஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் புரியாத புதிரான மர்மங்கள் நிறைந்த இடங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகம் பல விந்தையான விஷயங்களை உள்ளடக்கி இருக்குங்க. உங்களுக்கு அருகிலேயே கூட பல விந்தையான விஷயங்கள் நடக்கலாங்க. ஆனால் அந்த விஷயம் விந்தையானது, ரொம்ப ஆச்சரியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிறக்கே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலம் ஆகுங்க. இந்த பதிவில் நம்ம தமிழ்நாட்டில் பல ஆச்சரியமான விஷயங்களை உள்ளடக்கி அஞ்சு இடங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக சிக்கல் முருகன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி விழா நடக்குதுங்க. ஆறாம் நாள் நடக்கும் இந்த விழாவில் ஆறாம் நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும்போது ஒவ்வொரு முருகன் கோவிலும் இந்த நிகழ்ச்சி நடந்தாலும், சிக்கல் முருகன் கோவிலில் சூரனை வதம் செய்ய முருகன் புறப்படும் முன்பு அந்த வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடக்குங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது முருகன் உற்சவ சிலையில் முத்து முத்தாக வியர்வை சொட்டுவதை பார்க்கலாங்க நாம. இது எப்படி நடக்குதுங்கிறது மர்மமாகவே இருக்குதுங்க. சிலர் சொல்கிறாங்க இது பன்னீர் துளிகளாக இருக்கலான்ட்டு, இன்னும் சிலர் வந்து அது பூமாலையில் உள்ள நீர்த்துளிகள்னு சொல்கிறாங்க. அடுத்தது தஞ்சை பெரிய கோவிலை பற்றி பார்க்கலாங்க. தஞ்சை பெரிய கோவில் பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க. ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவில் தாங்க தமிழகத்தின் பெருமை மிகுந்த ஒரு அடையாளங்க. ஆனால் இந்த கோவிலில் உள்ள ஒரு சிற்பம் குறித்த மர்மம் இன்றும் இருக்குதுங்க. இந்தியாவிற்கு கப்பலில் முதல்ல வந்தவர் வாஸ்கோட காமா என்று வரலாறு சொல்லுதுங்க. இவர் 1498 ஆண்டு இந்தியாவுக்கு கேரள பகுதி வழியாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவில் அதற்கும் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டதுங்க. இந்த கோவிலில் உள்ள சிற்பத்தில் பிரான்சு அரசர் ராபர்ட் மற்றும் ஒரு சீன மனிதரின் உருவம் அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது உண்மையில் அவரோடது தானா அப்படிங்கிறது சரியாக தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவ்வாறான பேச்சே இன்றும் இருக்குதுங்க. போக்குவரத்தே வளர்ச்சி பெறாத காலத்தில் ரஷ்ய மன்னர் குறித்து சீன மனிதர் குறித்தும் எப்படி தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அடுத்து ராமர் சேது பாலத்தை பற்றி பார்க்கலாங்க. ராமாயண காலத்தில் சீதையை தேடி இலங்கைக்கு சென்ற ராமன் வானரங்களை வைத்து ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு பாலம் கட்டினதாக சொல்கிறாங்க. இந்த பாலம் தான் ராமர் சேது பாலம்னு எல்லாராலும் அழைக்கப்படுதுங்க. இந்த பாலம் நீருக்கடியில் இன்றும் இருப்பதாக கூறப்படுதுங்க. இது ஆடம்ஸ் பாலம் எனவும் அழைக்கப்படுதுங்க. இந்த பாலம் உண்மையிலேயே இருக்குதா இல்லையா என்ற தகவல் எங்குமே இல்லைங்க. அடுத்தது நாச்சியார் கோவில் கல் கருடரை பற்றி பார்க்கலாங்க. கும்பகோணத்தில் உள்ள நாச்சியார் கோவில் கல் கருடர் கோவில் உள்ள கல்கருடர் சிலை உற்சவம் வரும்போது குறிப்பிட்ட தூரம் செல்ல செல்ல அதன் எடை அதிகரித்து கொண்டே இருக்குங்க. முதல்ல 2 பேர் தூக்கக்கூடிய அளவுக்கு அதோட எடை இருக்குங்க. அப்புறம் இந்த சிலை வெளியே வர சுமார் 64 பேர் சேர்ந்து தூக்கும் அளவிற்கு எடை அதிகரிக்குதுங்க. பின்னர் மீண்டும் உள்ளே செல்ல செல்ல எடை குறையும். இது எப்படி சாத்தியம் என்பது சரியான புரிதலவே இல்லைங்க நம்ம யாருக்குமே. அதாவது ஒரு புரியாத புதிராகவே இருக்குங்க. அடுத்தது மகாபலிபுரம் வெண்ணெய் உருண்டையை பற்றி பார்க்கலாங்க. மகாபலிபுரத்தில் பாறையில் நிற்கும் ஒரு கல் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல அப்படியே நிற்குதுங்க. சுமார் 20 அடி உயரத்தில் 250 டன் எடை கொண்ட இந்த கல் 1200 ஆண்டுகளுக்கு மேலாக அதே இடத்துலையே நிற்குதுங்க. இதை கடந்த 1908 ஆண்டு இந்த கல்லை அகற்ற யானைகளை வைத்து முயற்சி செஞ்சாங்க. ஆனால் 1 inch கூட அசைக்க முடியலங்க. என்னங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are real.